தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கல்லாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி கரை திரும்ப முடியாமல் தவித்த 36 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவராஜிடம் கேட்கலாம். தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக தென்காசியில் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 36 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர் அருகே கல்லாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 36 பேர் சிக்கி தவித்தார்கள். இந்நிலையில் 36 பேர் பத்திரமாக தீயணைப்புத் துறையினரால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீயணைப்புத் துறையினர் மாற்று வழியில் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கல்லாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி கரை திரும்ப முடியாமல் தவித்த 36 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அவர்கள் சிக்கி தவித்தார்கள். இந்நிலையில் தற்பொழுது 36 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் தேவராஜன். தேவராஜன், 36 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள், இது பற்றி மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சுமார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால கடையநல்லூர் கல்லாறு பகுதியில அங்க குளிக்க சென்ற சுற்றுலா பயணிகளும் சரி, விவசாய தொழிலாளர்களும் சரி, 100க்கும் மேற்பட்டோர் காட்டாட்டு வெள்ளத்துல சிக்கி அந்த கரையில கரைக்கு வர முடியாம தவிச்சிட்டு இருந்தாங்க. இதுல வந்து 100 பேர் அந்த விவசாய தொழிலாளர்கள் அவங்க ஏற்கனவே அடிக்கடி வந்து போனதுனால மாற்றுப்பாதை வழியா ஊருக்குள்ள வந்துட்டாங்க. இந்த குளிக்க போயிருந்த சுற்றுலா பயணிகள் 2 பெண்கள் 2 குழந்தைகள் உட்பட 36 பேர் மட்டும் தவிச்சிட்டு இருந்தாங்க. இப்பொழுது அந்த சம்பவ இடத்துல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவுள்ள காசி தர்மம்ங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து குளக்கரை வழியாக விவசாய டிராக்டர்களை கூட்டு கொண்டு போய் அவர்களை பத்திரமாக தீயணைப்புத் துறையினரும் போலீசாரும் மீட்டுள்ளனர் என்ற தகவல் இப்போது கிடைத்திருக்கிறது. இதே போல் கடைநல்லூர் அருகே உள்ள சொக்கம்பட்டி இந்த இடத்துல பெரிய நாயகம் கோவில் அந்த பகுதிக்கு விவசாய வேலைக்கு சென்ற ஒரு 25 பேர் இதே போன்ற வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டார்கள். அவர்களை தீயணைப்புத் துறையினர் தற்பொழுது பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் ஒரு சம்பவ இடத்துல வந்து இன்னைக்கு வந்து கடையநல்லூர் கருப்பாநதி அணை பகுதியில் சுமார் 4000 கன அடி மழை பெய்திருக்கிறது. நகருக்குள் மழை இல்லாட்டெல்லாம் அணை பகுதியில் மட்டும் அதிக அளவு எந்த அளவுக்கு மழை பெய்ந்தோ அதே அளவுக்கு தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். தேவராஜன், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.